ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்கிறேன். இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டுருக்கேன். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு சொல்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு, சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நான் போட்டுருக்கேன். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி திருப்பியும் அலம்பிட்டு ஆனால் அதாவது ஒரு ஃபில்டரில் போட்டு நம்ம அப்படியே அலசி எடுத்துட்டு லைட்டாக பேன் கீழே அந்த ஒரு துணியில் போட்டோன்னா, சுத்தமான ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒத்தி எடுத்துட்டோம்னா அந்த அலம்பின ஈரம் போயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை டீப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனவொடனே அது லைட் வெயிட் கொடுக்கும், பார்த்தா தெரியும் எடுக்கும்போது. அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மிளகு தூள், கொஞ்சமும் சால்ட், இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இதில் நல்லா அப்படி குலுக்கி இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து வாண்டிலையில் நான் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது இதில் கடுகு போட்டுக்கிறேன். நம்ம பண்ணுற அளவுக்கு தகுந்த அளவுக்கு கடுகு. கடுகு வெடிக்கட்டும், வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு ஒரே ஒரு பல் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் கேரட் சீவியில் நான் சீவி வச்சுருக்கேன். பூண்டு பிடிக்காதவா அவாய்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பிடிக்கலனாலும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு ஸ்மெல் போகட்டும் கொஞ்சம், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போது நான் காயெல்லாம் முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், கொடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம், கொத்தமல்லி, இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, எல்லாமே நம்ம பாதி அளவு தான் குக் பண்ணணும். இதை ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. அதனால் எது லேட்டாக வேகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கிறேன். ஆஃப் பாயில் பண்ண போகிறோம், அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் ஒரே மாதிரி வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரையாகட்டும் வந்து 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த சமயத்தில் நெக்ஸ்ட்டு எல்லாமே சேம் டைமில் வேகக்கூடியது தான், அதனால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கேரட் போட்டுருக்கேன், கொடமிளகா, திரும்பி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், எல்லாத்தையும் போட்டுனாச்சு. இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கும், வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கூட நான் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கிறேன். பொடி பண்ணதாக கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சது. நான் இந்த பெருங்காயெல்லாம் எதுக்கு போட்டுக்கிறேன்னா, நான் இந்த அஜினோமோட்டோ, இந்த சாஸ், சோயா சாஸ் அப்படின்னா எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணணும்னா நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதனால் இதெல்லாம் நான் போடாமல் நமக்கு வாசனை தரக்கூடியது அப்படின்னா பெருங்காயம், இந்த இஞ்சி, வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் தான் நமக்கு, மிளகு, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இந்த சாஸ் இந்த சாஸ்ன்னு நான் கடையில் வாங்கி அதெல்லாம் எதுவும் சேர்க்கறது கிடையாது. அதனால் நான் இப்போ பெருங்காயம் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த சாஸெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம். இந்த உப்புனுடைய இலகக்கூடிய தன்மையிலேயே இந்த காயை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 50% குக் பண்ணிக்கலாம். ரெண்டு பிரட்டு பிரட்டின்ட்டு இந்த சமயத்தில் இது என்னென்னா, ஒரு வரமிளகாயும் ஒரு ஆஃப் தக்காளியும், ஒரு வரமிளகாயை சூடாக இருக்கிற வெந்நீரில் கொஞ்சம் நாள் போட்டு வச்சுட்டு அதோட அரை தக்காளி போட்டு மிக்சியில் நல்லா
ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் நான். அது நமக்கு சாஸ் மாதிரி சாஸுக்கு பதிலாக இது யூஸ் ஆகும். செகண்டரி இது வதங்கிறதுக்கு நம்ம வாட்டர் சேர்க்கக்கூடுறது சேர்க்கறது சரியாக வராது கூடாதுங்கிறத விட அதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த காய் வதங்கிறதுக்கு அந்த ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்குவோம். வதங்கிறதுக்கும் இதை எடுத்துக்குவோம். இப்போ இன்னும் 5 மினிட்ஸ் இதை வேக வைக்கிறோம். கையோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அதனால் மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது இருக்கணும். நான் சொல்கிறது மினிமம் தான், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பச்சையாக இருக்கிறதும் 50% வேந்திருக்கிறதும் நீங்கள் கையால் தொட்டு கூட பாருங்க. எடுத்து வச்சு ரொம்ப பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. அரை தக்காளி, ஒரே ஒரு வரமிளகா. வெந்நீரில் போட்டுட்டிங்கன்னா மிளகா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் அந்த அரை தக்காளியை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு வந்துடும். மீதி அரை தக்காளியை என்ன பண்ணுறது அப்படின்னா இருக்கவே இருக்குது வாய், அதில் போட்டுக்கோங்க இல்லையா. ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் தொட்டு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா மூஞ்சி வந்து பளிச்சுனாகும். இந்த பார்லர்லலாம் கொண்டு காசு கொடுக்கறது வேஸ்ட்டு. நமக்கு கிடைக்கிற அந்த பழங்கள் சாப்பிட்டது தோல் அதெல்லாம் வச்சு நம்ம மூஞ்சியை ஃபேஸ் மாஸ்க்கு அது என்னென்னமோ இருக்கே அதெல்லாம் மூஞ்சியில் அப்ளை பண்ணிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். காலம்பரை ஏந்திட்டவுடனே தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவி மூழ்கி போட்டுக்கணும். மூஞ்சியில் கையிலலாம் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவிட்டு குளிக்கணும். குளிக்கும்போது வெயிலில் போக வேண்டாங்கிற சமயத்தில் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிக்கிறது நல்லது. அவ்வளோதான். பார்லர்லலாம் கொண்டு கொடுக்கறது டோட்டலி வேஸ்ட். அதனாலலாம் எந்த எஃபெக்டும் கிடையாது, மூஞ்சி கெட்டு போகுமே தவிர. என் ஃப்ரெண்டு இதில் இருக்காங்க, பார்த்துட்டு ஏன் ஏன் பழப்பில் அப்படின்னு திட்ட போகிறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் உண்மையை சொல்லலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போது 50% வெந்துருத்து நான் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது, அதாவது ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் வெந்திருக்கு. இது ஏன் நான் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா, வெங்காயம் போட்டிருக்கு, பெருமாளுக்கு உகந்தது அல்ல, அதனால நான் டேஸ்ட் பார்க்குறேன். எது சமைச்சாலும் டேஸ்ட் பார்க்குறது கிடையாது, உப்பு முன்ன பின்ன இருந்தாலும் அப்புறம் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம பெருமாள் பண்ணணும். அதனால் இப்போது இது வெங்காயம் போட்டுக்கனால நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாதத்தை உதிரி உதிரியாக ஆல்ரெடி வடித்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சிம் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகை பொடி பண்ணி வச்சுருக்கேன். எதுவும் கடையில் வாங்கினா ரெடிமேட் கிடையாது, பச்சை மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம வாசனைக்கு இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறணும், அதாவது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லைட்டாக பெரட்டி விட்ட மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம காய்க்கு தான் உப்பு போட்டோம் இல்லையா, இந்த சாதத்துக்காக இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேம் அதாவது சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் இதை அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா வெஜிடபிள் ரைஸ்க்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. நல்லா இதில் இன்னும் 5 நிமிஷம் எல்லாம் குக் ஆகட்டும். அதாவது ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஆயில் கொஞ்சம் நிறையா விட்டுக்கணும். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுத்து. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி வேறு. இந்த இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கு. இதுக்கு மேலே நம்ம இதை வதக்கினோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.